கதையினுடைய நாயகன். இவருக்கு அறிமுகமே தேவையில்லை. கைதி, மாநகரம், மண்டேலா, குருதி ஆட்டம், சாணிக்காயுதம், இந்த படங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க. சாணிக்காயுதம் பேசும்போது தான் நான் வந்து, நான் உங்களுக்கு ஒரு வகையில மாமியார் அப்போ. ஆமா ஆமா. சோ எஸ் பிளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் டு வெல்கம் நம்ம கதையின் நாயகன் கண்ணா ரவி அவர்கள். வந்திருக்கிற எல்லாருக்கும், பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும், ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். மேடையில் வந்திருக்க சக கலைஞர்களுக்கும் அண்ட் என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே. ஏன்னா வந்து முதல் படம் அப்படின்றது வந்து, நான் வந்து ஒரு சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வரல. ஐ திங்க் எங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க, உமா அண்ட் ரவி ஹியர். ஸோ என்னென்னா, எங்களுக்கு இருக்கிறது வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு 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 படம் இல்லைன்னா ரெண்டு படம் கூட்டிகிட்டு போய் நம்ம ஏரியாவில் இருக்க லக்ஷ்மி தேட்டரில் இல்லை அம்பிகா தேட்டரில் படத்தை பார்க்கலாம். படம் பார்த்துட்டு முதல் முதல் பிரியாணி சாப்பிட்லாம், அவ்வளோதான். ஸோ அப்படி இருந்து வரும்போது இந்த படத்தில் நடிக்கணுன்ற ஆசை வந்ததுக்கப்புறம், அதை அலோவ் பண்ணி, அதுக்கு சப்போர்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அது அதுக்காக உழைச்சி, அது இன்றைக்கி நடக்குது. அந்த ஒரு படம் நடித்து, அந்த படத்தில் லீடாக நடித்து, அதில் வந்து நம்ம ப்ரெஸ் மீட்டில் பேசிகிட்ருக்கோம்னு நினைக்கும் போது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஆனால் கடந்து வந்து நினச்சா கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருக்குது. இதுக்கு காரணமாக இருந்த என்னை வச்சு குறும்படங்கள் இயக்குன அனைத்து இயக்குநர்களுக்கும், படங்கள் இயக்குன அனைத்து இயக்குநர்களுக்கும், உதவி இயக்குநர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா அவங்க கொடுக்காத அந்த அந்த கொடுத்த சின்ன சின்ன கான்ஃபிடென்ஸ்லேருந்து தான் எல்லாமே பில்ட் ஆச்சு. ஒரு லீடாக பண்ண முடியும் அப்படின்றது எல்லாமே ஒவ்வொரு படமும் இருக்குது. ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய ஜேர்னி அது. ஒரு 10 வருஷம் ஆச்சு, 10 வருஷமாக இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு, அப்புறம் தான் ஆச்சு இந்த படம். ரத்த சாட்சி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு படம் லீடாக பண்ணுறோம் அப்படின்னா வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சியே பார்க்காத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 படம் 6 படம் பண்ண அளவுக்கு பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி வரும். அந்த மெச்சூரிட்டியோடு தான் இந்த ஸ்கிரிப்டே அப்ரோச் பண்ண முடியும். அவ்வளோ ஹெவியான பர்ஃபார்மன்ஸ்க்கு டிமாண்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட், அதுவும் ப்ரொடக்னிஸ்டாக உட்காரும்போது. ரஃபிக் சாருக்கு நன்றி மட்டும் சொன்னால் பத்தாது. ஏன்னா வந்து அப்பா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், நீ உழைச்சிக்கிட்டே இரு, உன்னோட டேலண்ட்டை பார்த்து ஏதாச்சும் ஒரு டைரக்டர் வருவார், ஒரு டைரக்டர் வந்து உன்னை கண்டிப்பாக வந்து உனக்கு கரெக்டான ஒரு கதையை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அது நன்றி தாண்டி நான் இன்னும் நல்ல படங்கள் பண்ணி உங்களோட நம்பிக்கை காப்பாற்றுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கேட்டிருப்பீங்க, ராஜாராம் சார் அண்ட் வாசு சாரை ரெகுலராக தேங்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க வந்தவங்க எல்லாருமே. நம்ம சினிமாவில் வந்து இருக்கும்போது நம்ம முன்னேறதை பார்ப்போம், அதுக்கப்புறமா வந்து முடிஞ்சால் நம்ம நண்பர்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று ரெண்டு வாய்ப்பு இருந்தால் சொல்லலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ராஜாராம் சார் வந்து என்னோடய முதல் பட இயக்குனர். எனக்கு நான் முதல்ல வீரான ஒரு படம் பண்ணேன், அந்த படத்தோட இயக்குனர் தான் ராஜாராம் சார். அந்த படத்தில் வாசு சார் தான் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தார். ஸோ அப்போதுலேருந்து எனக்கு தெரியும் அந்த படம் ஆரம்பிச்சு முடிஞ்சு அதுக்கப்புறமா வந்து படம் நடந்து இவ்வளோ நாளாவது எப்பயுமே டச்லேயே இருப்பாங்க, என்ன பண்ணிட்டீங்க கேட்டே இருப்பாங்க. என்கிட்ட மட்டும் இல்லை, இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் எல்லா டெக்னீஷியன்ஸ்கிட்டையும் ஒரு ஃபாலோஅப்லேயே இருப்பாங்க. என்னன்னா, இவங்க எங்கெங்கெல்லாம் போய் கேள்விப்படுறாங்களோ, எங்கெங்கெல்லாம் வந்து நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குது, நல்ல ப்ரொடியூசர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ, அங்கே எல்லாரையும் இவங்களை வந்து கனெக்ட் பண்ணி விடுவாங்க. இது ரொம்ப சாதாரணமாக எல்லாரும் பண்ணிட மாட்டாங்க, ஏன்னா அது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மனசு இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நான் என்னையுமே இந்த ப்ராஜெக்டில், இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை நிறைய ப்ராஜெக்ட்ஸுக்கு என்னை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. போய் கேட்டு பாருங்கள், கதை கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டும் அப்படி தான், ரஃபிக் சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதே ராஜாராம் சார் தான். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ரஃபிக் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு, ரஃபிக் சார், ரஃபிக் இஸ்மாயில் ஒருத்தர் இருக்கார் என்னோடய நண்பர், அவர் கதை வச்சிருக்காரு, நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி ரஃபிக் சார் மீட் பண்ணி ஒரு கதை ஒன்று கேட்டேன். அந்த கதை வந்து ரஃபிக் சார் சொல்லி நரேட் பண்ண ஆரம்பித்தோடனே ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் அப்பயே நான் வந்து ஃப்ளாட்டு. ஏன்னா பயங்கரமாக நரேட் பண்ணார், டைம் போகிறதே தெரியல. ஒரு ஃபுல் அண்ட் ஃபீச்சர் ஃபிலிமை அவ்வளோ சூப்பராக நரேட் பண்ணார். எனக்கு அப்பயே தோணுச்சு, ஐயா இந்த கதையை பண்ணிடணும் எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் சம் ரீசன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கல, அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஷூட் பண்ணுற காம்ப்ளிகேஷன்ஸும் நிறைய இருந்ததுனால அது நடக்கல. அப்புறம் 4 வருஷம் கழிச்சு நடுவில் ஏதாச்சும் படம் பார்த்தா மெசேஜ் பண்ணுவார், நானும் வந்து எப்படி இருக்கீங்க சார்னு கேட்பேன். அப்புறம்
எதாச்சியாக வந்து ஒரு வாட்டி ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இப்படி ஒரு படம் பண்ணுறாங்கன்னா ரத்த சாட்சின்னு ஒரு படம், அப்போ வந்து அது வேற ஒரு பேரில் இருந்துச்சு. ஸோ இப்போ டைட்டில் இப்போ மாற்றிருக்கோம், வேற ஒரு பேரில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், அதில் லீடாக தான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் இந்த கதையை ஆல்ரெடி ஜெயமோகன் சாரோட கதையை வந்து பவா செல்வதிரிகா அவர்கள் வந்து யூடியூப்பில் சொல்லி கேட்டிருக்கேன். அந்த கதையை கேட்கும்போது எனக்கு வந்து இதை எப்படியாச்சும் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை வச்சாச்சும் ஏதாச்சும் ஷார்ட் ஃபிலிமாச்சும் டைரக்ட் பண்ணி அந்த அப்பூர்வலை நடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ தாக்கத்தை உண்டாக்குன படம் தான் இது. இது ஷார்ட் ஸ்டோரியாக இருக்கும்போதே இவ்வளோ இம்பாக்ட் இருக்குது, ஆனால் இதை எப்படி ஃபீச்சர் ஃபிலிமாக கொண்டு வர போகிறாங்க, இது எப்படி வந்து அப்போது ஃபுல் லென்த்தாக அப்போது எப்படி இருக்க போகுதுன்ற க்யூரியாசிட்டி எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இவரோட நரேஷன் வேறு எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவர் சொல்ல சொல்ல கேட்டுகிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி உட்காந்து நரேட் பண்ணுவார். ஸோ அதே எக்ஸைட்மெண்ட்டோடு போனேன், உட்காந்து நரேட் பண்ணார், நரேட் பண்ணிவிட்டு அப்புறம் முடிச்சுட்டு ஒரு வாட்டி படிச்சுருங்க அப்படின்னாரு. அங்கேயே உட்காந்து லேப்டாப் உட்காந்து வச்சு நான் கொஞ்சம் ஸ்லோவாக படிப்பேன், உட்காந்து படித்து முடிச்சுட்டு கையை கொடுத்து, சார் சான்ஸே இல்லை, இது வேறு லெவலில் இருக்குது, ரொம்ப சூப்பராக எழுதிருக்கீங்கன்ட்டு. ஏன்னா ரஃபிக் சாரோட லைக் ஜேர்னியே வந்து வடகரைன்ற ஒரு ஊரில் பிறந்திருக்காரு, அதுக்கப்புறம் வந்து இது துபாயில் கல்ஃப் கண்ட்ரிலலாம் வந்து இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒர்க் பண்ணிவிட்டு லைக் லைஃபெல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் வந்து சினிமா பேஷன் இருந்த ஒரே காரணத்தினால திரும்ப வந்து சினிமாவுக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டெடிக்கேஷனோட இவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு வந்து இதை வந்திருக்காருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லே தெரியும். ஸோ இந்த கதைக்கு அவர் கெட்ட மெனக்கெடலாக இருக்கட்டும், இந்த கதையில் டீம் அசம்பிள் பண்ணுறதுலேருந்து அண்ட் நம்ம ஆக்டர்ஸை செலக்ட் பண்ணுறதுலேருந்து ஒவ்வொரு சீனுக்கும் போடுற லொக்கேஷன் தேடுறதுலேருந்து இந்த கதைக்கு தேடின லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து எப்படி பிடிச்சாங்கன்றதே தெரியாது. அது எல்லாமே காடுன்னு கதையில் வரும், ஆனால் காடுன்னு பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்ச காடெல்லாம் பச்சை பசேல்னு இருக்கிற காடு, ஆனால் வந்து இந்த காடு வந்து ரொம்ப வறண்ட காடு, ட்ரையான காடு அப்படி இருக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவ்வளோ மெனக்கெடல் இருக்கும், பர்ஃபெக்ஷன் இருக்கும். இந்த கதைக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு டைம் வந்து உட்காந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து ஃபஸ்ட் டே வந்து இருக்கிற எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸை உட்கார வச்சு பெரிய போடியம் மாதிரி வச்சு ஒரு ரீடிங் ஒன்று பண்ணாங்க. அந்த கதையை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணார், ஸ்டார்டிங்கில் நரேட்டராக வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணார். இது நான் பார்த்ததே இல்லை, யாரும் பண்ணி படிங்கன்னு கொடுத்துருவாங்க, படிங்க கொடுத்ததுக்கப்புறமா உட்காந்து ஃபுல்லாக ரீட் பண்ணார். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் ரொம்ப லேர்னிங்காக இருந்துச்சு, நிறைய விஷயம் கற்றுக்கலாம் இந்த மனுஷங்கிட்டருந்து, நிறைய விஷயம் வந்து இவர்கிட்டருந்து தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோ படிக்கிறாரு, அவ்வளோ பகிர்றதுக்கும் ரெடியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சாரி நான் டைம் எடுத்துக்கிறேன், ஏன்னா தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா இது ரொம்ப பர்சனலான விஷயம், தயவு செஞ்சு உங்கள் நேரத்தை வீணாகிறேன்னு நினச்சிக்காதீங்க, எல்லாரை பற்றியும் பேசிடணுன்ற ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் முக்கியமாக நான் நன்றி சொல்ல வேண்டியது என்னோடய ப்ரொடியூசர்ஸ் ரஃபிக் சார். வழக்கமாக நமக்கு தெரிஞ்ச இயக்குநர்களும் நம்ம தெரிஞ்ச நண்பர்களும் வந்து கொண்டு போய் நம்ம ப்ரொஃபைலில் ஒரு கதை பண்ணும்போது இவரை வச்சு லீடாக போகலாம் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. வைக்கும்போது முதல் பிரச்சனையாக என்ன இருக்கும்னா வந்து இவர் சப்போர்ட்டிங் ரோல் தானே பண்ணியிருக்காரு, இவர் எப்படி நான் வச்சு லீடாக பண்ண முடியும், என்ன ஃபேஸ் வேல்யூ இருக்குது, இல்லை என்ன மார்க்கெட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் எப்பயுமே வரும், அதுதான் வந்து எப்பயுமே தப்பி போயிட்டே இருக்கும். ஆனால் என்னோடய ப்ரொடியூசர்ஸ் வந்து என்னை நம்பி இந்த கதையை கொடுத்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுனால மட்டும்தான் என்னால் வந்து என்னோடய கனவே நினைவாச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், மகேந்திரன் சார், டிஸ்னி அண்ணா அண்டு அனிதா மகேந்திரன் மேம் அண்டு அல்லு ரவீந்த் சார். அல்லு ரவீந்த் சார் வந்து இந்த கதையை வந்து படிச்சுட்டு ரஃபிக் சாரை பற்றி அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு என்ன ஏதுன்னா தெரியாது, ஆனால் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் ரைட்டரை நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லுவேன், அவ்வளோ சூப்பராக எழுதியிருக்காரு, நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க இந்த படத்தை நான் பார்க்கறதுக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவருக்கு பர்சனலாக பிடிச்ச படம்னு சொல்லிட்டு அவர் வந்து இதை ரொம்பவே புஷ் பண்ணார். ஸோ அல்லு ரவீந்த் சாருக்கு இந்த கதையை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆஹா பிளாட்ஃபார்ம் வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை செலக்ட் பண்ணி பண்ணுறது வந்து எங்களை மாதிரி புதுசாக வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த க்ரியேட்டிவ் டீம், அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. படத்தோட டிஓபி ஜெகதீஷ் வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்தே தெரியும், ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்தே வந்து ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஜெகதீஷோட விஷயமே எப்படின்னா வந்து நம்ம நேரில் பார்க்கறத வந்து அவன் ஃபோனில் எடுத்தான், வந்து அது இதுதான் நான் பார்த்தேன்னா அப்படின்ற மாதிரி இருக்கும், அவ்வளோ விஷுவல் பியூட்டி சென்ஸோடு இருக்கும்.
சும்மா இருக்கும்போதே சொல்லுவாங்க இங்கே போய் ஷூட் பண்ணு ஷூட் பண்ணு. இந்த படத்தில் ஜெகதீஷோட ஃபுல் இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமான லொக்கேஷன்ஸ் எல்லாமே, ஆனால் எனக்கு தெரியும் ஜெகதீஷ்க்கு இது ஷூட் பண்ணுறது வந்து லட்டு சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபுல்லாக இறங்கி அவனோட டீம் சீக்கா அண்ட் இவர் விக்கி அண்ட் சூர்யா இவங்க எல்லாருமே மூணு பேர் நாலு பேர் தான் வச்சுக்கிட்டாங்க, மற்ற எல்லாம் இறங்கி ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு இறங்கி ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்கல, அவ்வளோ வெயிலில் அவ்வளோ ஷூட் பண்ணி. வழக்கமாக எல்லாரும் பண்ணுற கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்ல, பட் ஆனால் வந்து அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு பண்ணாங்கன்றது சொல்ல வர வேறு எதுவும் இல்லை. அண்ட் டைரக்ஷன் டீம் இவங்க ஜெய் அண்ட் விஷ்ணு, இவர் சோனு, மது, தேங்க்யூ. ஸோ இவங்க எல்லாருமே கூட அண்ட் நடித்த நடிகர்கள் பிரவீன், ஹரிஷ் அண்ட் ஆறுபலான அண்ட் கல்யாண் மாஸ்டர் முன்னான வினோத் முன்னான மெட்ராஸ் வினோத் அண்ணா எல்லாருமே, ஹரிஷ்ண அர்ஜுன் அண்ணா எல்லாருமே அண்டு குமரவேல் சார், குமரவேல் சார் எல்லாருமே, இது குமரவேல் சார் இதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. இந்த இந்த கதைக்கு இங்கே இங்கே இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே இந்த கதைக்கு வந்து கனக்கச்சிதமாக பொருந்தக்கூடிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் உள்ள ஒரு ஆக்டர்ஸ் தான். ஸோ அவங்க அமைஞ்சதே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து ஒரு ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், அதை நான் மறக்கவே மாட்டேன் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் பிரகாஷ் இந்த படத்தோட எடிட்டர், இவர் வந்து ஸ்பாட்டில் உட்காந்து அந்த டைமில் டெய்லி வந்துடுவார் ஷூட் பண்ணி, அங்கே உட்காந்து அங்கேயே எடிட் பண்ணிகிட்ருப்பார் உட்காந்து. ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜாவித் ரியாஸ் படத்தோட மியூசிக் டைரக்டர், ஸோ அவர் சொன்ன மாதிரி ரொம்ப 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 முன்னாடியிலேருந்தே ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்தே எனக்கு அவரை தெரியும், ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்தே அவரோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படம் ஜாவித் பண்ணுறாருன்னொடனே கண்ணை மூடிட்டு ஷார்ட் ஷார்ட்டாக போயிடலாம், ஓகே அடித்து பிரிச்சிருவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லரும் டீச்சரும் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து கேட்டால் வந்து ஐயோ மியூசிக் கொஞ்சம் முன்னாடி போட்டிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக நினச்சிருக்கலாமேன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த லெவலுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மியூசிக், தேங்க்யூ ஜாவித். இந்த படம் உங்களுக்கு இன்னும் நிறைய படங்களை கொண்டு வந்து கொடுக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு, என்னை பார்த்து எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒர்க், தேங்க்யூ. யா வேற யாரை விட்டேன், தேங்க்யூ ஸோ மச். ஸோ தப்பி தவறு யார், கார்த்திக், கார்த்திக் கார்த்திக் வந்து ஆனால் மறந்துடாதீங்க நல்லா. ஸோ கார்த்திகும் வந்து இந்த படத்தில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கார் மகிழ்மன்றம் டீம்லேருந்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். இந்த படம் பேசுகிற விஷயங்களும் சாதாவாக சும்மா கடந்து போகிற ஒரு படமாக இருக்காது, இந்த படம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எல்லாருக்குள்ளேயும். இது என்னோடய முதல் படமாக இருக்கிறதுக்கு நான் இது நான் பண்ண பாக்கியம் தான் நினைக்கிறேன். இந்த படம் கிடைக்கிறதுக்கு என்னோடய லைஃப்பில் எல்லா விதத்துலேயும் ஹெல்ப்ஃபுல்லாக மோட்டிவேட்டிங்காக முகம் தெரியாத நண்பர்கள், சோஷியல் மீடியாவில் இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ண விதத்தினால மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன். எல்லாருக்கும் நன்றி. இன்னும் தொடர்ந்து நிறைய நல்ல படங்கள் பண்ணுவேன் உங்களோட அன்பாலையும் ஆசீர்வாதத்தாலையும் சொல்லி நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம்.